ஹாய் ஹலோ சேஸ்வாக் வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் ஹர்ஷா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டோரில் தாங்க இருக்கோம். இன்ஸ்டோரில் லாஞ்சரி வேர் கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கடா லாஞ்சரி வேருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்றைக்குமே நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு லாஞ்சரி செலக்ட் பண்ணுறதுல மட்டும் ஒரு பெரிய டவுட் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மாதிரி ப்ரா போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி என்றைக்குமே நமக்கு இருந்ததில்லை. நம்ம வந்துட்டு என்ன அமௌண்ட் எடுத்துகிட்டு போனாலும் சரி, அங்கே என்ன இருக்கோ அதை பார்த்தும் பார்க்காம ரொம்ப வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அதனால் அதில் ஒரு டீட்டெயில்டான ஒரு கிளாரிட்டி உங்கள் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரா பற்றி தான் எனக்கு நான் பேச போகிறேன். எந்த அட்டையருக்கு என்ன பிரா போட்டால் கரெக்டாக இருக்குன்றதை நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்கில் ப்ராலாம் எந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்றதுலேருந்து நம்ம பார்க்கலாம். எப்பவுமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அம்மா ஆண்டிஸ் எல்லாருமே போடுறது இந்த மாதிரி பிரா தான். ஏன் நம்மளுமே ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பிரா போட தான் ஆரம்பிச்சிருப்போம். இங்கே வந்துட்டு சென்டரில் ஒரு லைன் வரும். இந்த லைன் வந்துட்டு இப்போ யாருமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ குர்த்தா டாப்ஸ் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். துப்பட்டா வந்துட்டு நம்ம ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாததுனால இந்த லைன் வந்துட்டு ரொம்ப அப்ரப்டாக வந்துட்டு வெளியில் தெரியுது ட்ரெஸ் மேலே. ஸோ அதனால் யாரும் இந்த லைன் வச்ச ப்ரா வந்துட்டு இப்போ இருக்கிற யங்க ஜென்ரேஷன் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் சாரீஸ்க்கும் சுடிதாஸ்க்கும் நிறையா பேர் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பேசிக் ப்ரா கேட்டகரியில் வரும். இதுவும் ஒரு பேசிக் ப்ரா தான், பட் வந்துட்டு இது வந்து ஒரு பனின் மெட்டீரியலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெளியில் போகும்போது ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் காட்டன்லேயும் ப்ராஸ் இருக்குது, அதுவும் வந்துட்டு ஒரு பேசிக் லெவல் தான். அதெல்லாம் இந்த மாதிரி சென்டர் வயர்டும் வருது, இந்த மாதிரி வயர் எல்லாமே வருது. இதுவும் ஒரு நார்மல் டைப் தான், ஆனால் இதில் வந்துட்டு பிரிண்டடாக இருக்குது. இந்த மாதிரி ப்ரா பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஷைனியாக கொஞ்சம் பிரிண்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டிருக்கல. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஒரு பிகினர் ரேஞ்ச் ஒரு ப்ரா தான். இந்த ப்ரா பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு வயர் வச்சுருக்கும். ஸோ இந்த வயர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லிஃப்ட்டுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வயர்ட் வேண்டாம்ப்பா, எனக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது, உறுத்துற மாதிரி இருக்குன்னா வேண்டாம், யூ கேன் அவாய்ட் இட். பட் வயர் போட்டு போடுறது வந்துட்டு சாகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வயர்ட் ப்ராஸ் வேணும்னாலும் இங்கே அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பொண்ணுங்களுக்குமே இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஃபேசினேட்டடாக இருக்கிற ஒரு ப்ரான்னு சொல்லலாம். அது என்னென்னா பேடட் ப்ராஸ். ஸோ பேடட் ப்ராஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கீங்க. ஸோ அந்த வெரைட்டிஸ்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேடட் ப்ரா அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய வேர்ல்டு வைட் டவுட் ஒன்று இருக்குங்க. அது என்ன டவுட்னா, எங்கே என்னோடய பிரஸ்டோட சைஸை வந்துட்டு என்லார்ஜ் பண்ணி காமிக்குமோ, ஒரு சைஸ் ஜாஸ்தியாக காமிக்குமோ, வெளியில் பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக கிடையாது. இப்போ எல்லாருமே ரொம்ப சாஃப்ட் பேடட்ஸ்லாம் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த சாஃப்ட் பேடட்டில் டெஃபினட்டாக வந்துட்டு நம்மளோட சைஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆர்டிஃபிஷியலாக காமிக்க சான்ஸே இல்லை. ஜஸ்ட் ஒரு த்ரீ லேயர் ப்ரா வேர் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்க போது. ஸோ ஓகேப்பா, சரி ஓகே, நான் பேடட் ப்ரா வாங்குறேன், பட் அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. டெஃபினட்டாக ஒரு நிப்பிள் ஷோ இருக்கவே இருக்காது பேடட் ப்ராவில். நம்ம வேறு என்ன ப்ரா போட்டோம்னாலுமே, ஒரு காட்டன் ப்ராவோ இல்லை ஒரு பனியன் ப்ரா யூஸ் பண்ணோம்னாலுமே, லைட்டில் வரும்போது ரொம்ப தின்னான சாட்டின் மெட்டீரியல் கிளாத்ஸ் இல்லை ரொம்ப ஃபைன் காட்டன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக தெரியும். பட் அதே ஒரு பேடட் ப்ராக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஃபுல் கவரேஜ் நம்மளுக்கு இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக எந்த ட்ரெஸ் வேணாலும் பேடட் ப்ராஸில் வேர் பண்ண முடியும். ஸோ அதுலேயும் நான் இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அண்டர்ட் வயர் பேடட் ப்ரா. இது வந்துட்டு ரொம்ப சாஃப்ட் பேடட் தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப என்லார்ஜாலாம் காமிக்கவே காமிக்காது. வயர்ட் வேண்டாம் எனக்கு, ஒரு மாதிரி உறுத்துற மாதிரி ஐ ஃபீல்னா வயர் இல்லாத பேடட் ப்ராஸும் இங்கே இருக்குது. ஸோ வயர்ட் இல்லாமல் பேடட் ப்ராஸில் இன்னும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரேஷன் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது டெஃபினட்டாக லோ நெக், டீப் நெக், அப்புறம் ஸ்ட்ராப் இல்லாததெல்லாம் இப்போ வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ராப் இல்லாத ஒரு ப்ரா கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி ஒரு ப்ரா தான் இவங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ராப் இல்லாமல் வயர்டு கீழே சப்போர்ட்டும் இருக்கும், ஆனால் ஸ்டாப் இல்லாதது. ஸோ நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணிட்டு போகலாம். நம்மளுக்கு எந்த விதமான அந்த அன்கம்ஃபர்ட்னஸும் வராமல் இருக்கிறதுக்கு கீழே வயர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஸ்டிஃபாக ஃபுல் கவரேஜோடு வச்சுருக்கோம் இந்த ப்ரா. பட் இந்த ப்ரா ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் இது எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே ஒரு சின்ன லூப் கொடுத்துருக்காங்க. இந்த லூப்பில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பரண்ட்டான ஸ்ட்ராப் வந்துட்டு அட்டாச் பண்ணி நம்ம ஒரு குர்தா டாப்போ ஷர்ட்டுக்கு கூட இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு மல்டி பர்பஸ் ப்ரா தான் இந்த ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா. இதை தாண்டி இன்னொரு ஒரு பெரிய செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனுக்கும் பேடட் ப்ராக்கும் நிறைய பேருக்கு இன்னும் வித்தியாசம் தெரியல, ஏன் எனக்கே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புஷப் ப்ரா. புஷப் ப்ரானா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ புஷப் ப்ராக்கும் பேடட் ப்ராக்கும் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க இருக்குது. பேடட் வந்துட்டு சாஃப்ட் பேடட் ப்ரான்னு சொல்லுவாங்க. பட் புஷப் ப்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு ஸ்பாஞ்ச் இருக்கும். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ரெஸ் சைஸை வந்துட்டு புஷ்டப்பாக காமிக்குது. ஸோ வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு நம்மளோட வைட்டல்ஸில் வந்துட்டு சுத்தளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், பட் வந்துட்டு சைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கப் சைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் பீப்புள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கப் சைஸ் கம்மியாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி புஷப் ப்ராஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கரெக்டாக நம்மளுக்கு சுத்தளவையும் வந்துட்டு கரெக்டாக கவர் பண்ணி நம்ம ப்ரெஸ்டையும் கரெக்டாக வந்துட்டு ஆன் பிளேஸ் ஸ்டே பண்ணுற வைக்கிற மாதிரி நல்ல கவரேஜோட ஒரு புஷப் ப்ரா வந்துட்டு கண்டிப்பாக அதை
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இன்ஸ்டோரில் புஷப் ப்ரா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேடட் ப்ராஸ் இருக்கட்டும், உங்களோட நார்மல் ப்ரீஃப்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான இன்டிமேட் வேர்ஸாக இருக்கட்டும், அதை வாஷ் பண்ணும்போது வாஷிங் மிஷினில் போட்டுறவே போட்டாதீங்க. இட்ஸ் டோட்லி நாட் ஸோ என்ன சொல்கிறது, ஹெல்தியான ஒரு வாஷ் கிடையாது. அது நிறைய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்றைக்குமே வந்துட்டு ஒரு தனியாக ப்ராப்பராக அதை தனியாக க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு வந்துட்டு ஒரு லாஞ்சரி பேக்கிங் இருக்குது. ஸோ இந்த லாஞ்சரி பேக் வந்துட்டு ஒரு நெட் லாஞ்சரி பேக் தான். இதில் நீங்கள் உங்கள் ப்ரா, உங்கள் ப்ரீஃப்ஸ், உங்களோட எல்லா இன்டிமேட் வேர்ஸையும் இதுக்குள்ளே போட்டு வாஷிங் மிஷினில் போடும்போது அதில் இருக்க அந்த காட்டன் ஆர் அந்த பேட்ஸு, அதில் இருக்கிற அந்த மெட்டீரியல் வந்துட்டு ஸ்ட்ரிப் ஆஃப் ஆகாமல் ரொம்ப நாள் வந்துட்டு லைஃப் வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த 8th ஸ்டாண்டர்ட் to 11th ஸ்டாண்டர்ட் இருக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரா சூஸ் பண்ணுறது நம்ம ரொம்ப ப்ராப்பராக சூஸ் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரா அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்தா அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். ஸோ ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் டு யூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெகட்டி ப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரா வந்துட்டு எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இதோட ஸ்ட்ராப் வந்துட்டு ரொம்ப சின்னதாக மெல்லீஸாக இருக்குது, ரொம்ப உறுத்தாது, சின்ன பசங்க போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ரான்னு கூட சொல்லலாம். ஓகே, எனக்கு அவ்வளோ தின்னான ஸ்லீவ்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ரா இந்த மாதிரி கூட போய்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ப்ரா மாதிரி இருக்கும், இது ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ரான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தைப்பா, எனக்கு வந்துட்டு இப்போவே கொஞ்சம் சாக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பேடட்லேயே வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் ப்ரா வந்துருக்கு. ஸோ இந்த பேடட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் இல்லை, ரொம்ப சாஃப்ட் பேடடாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கே பேடட் போட ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் பூன். நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு இதை பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு பேடட் ஸ்லீவ்லெஸ் ப்ரா, டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இந்த நார்மல் ப்ரா மாதிரியே ஒரு சீம்லெஸில் பேடட் வந்திருக்கு. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதோட மெட்டீரியலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, யூனிஃபார்ம்குள்ளே போடுறதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராஸ்லாம். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன வேறு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லிப்பு. நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம்குள்ளே போட்டுட்டு போகிறது பெரும்பாலமாக பார்த்திங்கன்னா ஸ்லிப்பு தான். ஸோ ஒரு ப்ரா போட்டு அது மேலே ஒரு ஸ்லிப்பு போட்டு அது இன்னும் ரொம்ப நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வேர்த்து கொட்டி எதுக்கு. ஸோ அதனால் உள்ள ஒரு ப்ரா லெட்டோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேடடோடையே ஒரு ஸ்லிப்பு வருதுங்க. ஸோ அது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இங்கே வரைக்கும் வந்துட்டு அது ஒரு ப்ரா, அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப்பு. உள்ளே நம்ம பெட்டிகோட்ஸ்குள்ளெலாம் லைக் என்ன சொல்கிறது ஒரு ஃபுல் சுடிதாருக்குள்ளே ஒரு கவுனுக்குள்ளே ஒரு பின்னஃபார்ம்குள்ளெலாம் இந்த மாதிரி ஸ்லிப்பு போடுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு எப்போவுமே சஜஸ்ட் பண்ணலாம். நிறையா கலர்ஸில் இந்த மாதிரி ஸ்லிப் வச்சுருக்காங்க, டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பேலே கிளாஸ் போகிறவங்களுக்கு, ஆரோபிக்ஸ் கிளாஸ் போகிறவங்களுக்குலாம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு மஸ்ட் ட்ரை தான். அண்ட் ஜிம் வேர் அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் டெஃபினட்டாக ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப பவுன்சியாக ஃபீல் பண்ணாமல் அவங்க கொஞ்சம் ப்ரொடெக்டடாக கான்ஃபிடென்ட்டாக சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி ப்ராஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். அப்படி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஜிப் வச்சு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா. இது போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும், நம்ம பாடி மாதிரியே ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக நம்ம ஸ்போர்ட்ஸ் வேர் என்றைக்குமே வந்துட்டு நம்ம பாடியோட ரொம்ப டைட் ஹாகிங்காக தான் எப்போவுமே வாங்குவோம். எதுக்குன்னா நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கணும். நம்ம ஸ்ட்ரெச்சஸை தாண்டி வந்துட்டு நம்மளோட க்ளோத் வந்து தனியாக வந்துட்டு இட் ஷுடன் ஆட் எனி வெயிட்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி இது ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரா. ஸோ இந்த மாதிரிலேயே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து தழவழியாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் பெரிய ப்ளஸ் சைஸஸில் பேக் ஓப்பனில் இவங்க அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது ஒன்று நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் நம்ம ஸ்போர்ட்ஸ் வேருக்கு வந்துட்டு ஒரு ரைட் ஃபிட் இன் ஆர் லாக்கர்னு சொல்லிடலாம். ஸோ எல்லா மதர்ஸ் டு பி அண்ட் மதர்ஸ் எல்லாருக்குமே, ஸோ ஃபீடிங் டைம்லேயும் இருக்கட்டும், ப்ரெக்னன்சி டைம்லேயும் இருக்கட்டும், எல்லா மதர்ஸ்க்குமே வந்துட்டு ப்ரெஸ் சைஸ் வந்துட்டு கப் சைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சைஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஏன்னா நம்ம பாப்பாஸ்க்கெலாம் நம்ம வந்துட்டு மில்க் கொடுக்கறதுக்காக நம்மளோட பாடி வில் கோ த்ரூ அ ப்ராசஸ் அண்ட் இட் இல் ப்ரிப்பேர் மில்க், இட் இல் ப்ரிப்பேர் ஃபுட். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம ப்ரா சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது, நம்ம கப் சைஸ் ஜாஸ்தி ஆகும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் பேக்லேயே வந்துட்டு ஃபீடிங் ப்ரா எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ரெக்கமெண்டபிள். ஸோ ஃபீடிங் ப்ரால இங்கே ரெண்டு விதமான டைப்ஸ் நான் வச்சுருக்கேன், ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிளைன் டீட்டெயில். ஸோ இது பார்த்திங்கன்னா பக்கிள் மாதிரி வருது. ஸோ இந்த பக்கிளை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இதுலேயே பார்த்திங்கன்னா பக்கிள் டைப்லேயே ஹோல் வச்சும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இது ரெண்டுமே கன்வீனியண்ட்டாக இருக்குது. வெளியில் நம்ம எங்கேயாவது போகணும்னாலுமே நம்ம வந்துட்டு கன்வீனியண்ட்டான ட்ரெஸ் போட்டு போவோம், குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி. ஒரு மால் போகும்போது திடீர்னு குழந்தை அழும்போது நம்மளுக்கு பால் கொடுக்கறதுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம், ரொம்ப அத்தியாவசியம் வந்துட்டு இந்த ஃபீடிங் ப்ரா தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ஃபீடிங் ப்ரால இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இவங்ககிட்ட பக்கிள் டைப்ஸும் இருக்குது, வெல்க்ரோ டைப்ஸும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஹியர் கம்ஸ் த மெயின் பார்ட்.
ஸோ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறது, என்ன என்னோடய சைஸ்ன்னு சொல்கிறது, அது எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கும். ஸோ இதில் வைக்கப்படுறதுக்கோ கூச்சப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லைங்க. கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாலே போதும், ப்ராப்பரான ப்ராவை தேடி கண்டுபிடிச்சி வாங்கிடலாம். ஓகே, ஸோ எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்றைக்குமே நம்மளோட ப்ரா சைஸ் வந்துட்டு இந்த பேண்ட் சைஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மேனிக்வீனுக்கு நான் எடுக்க போகிற சைஸில் என்ன இருக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டிமீட்டர்லேயும் நம்ம எடுக்கலாம், இன்ச்சஸ்லேயும் எடுக்கலாம். ஸோ சென்டிமீட்டரில் எடுத்தால் எப்போவுமே வந்துட்டு 85-90 அந்த மாதிரி 5-5 நம்ம ப்ளஸ் பண்ணி தான் சென்டிமீட்டர்ஸ் சொல்லணும். பட் ஒருவேளை இன்ச்சஸில் எடுக்கிறதா இருந்தால் ஈவன் நம்பர்ஸில் தான் ப்ரா சைஸஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 28, 30, 32, 34, 36 இந்த மாதிரி பேண்ட் சைஸ், நாட் த கப் சைஸ். ஸோ பேண்ட் சைஸ் தான் நம்ம எப்போவுமே ப்ரா சைஸாக சொல்லணும். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு 30 சைஸ் அப்படின்னு சொல்லலாம். 30 வந்து இன்ச்சஸில், சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 77 வருது. ஸோ வந்துட்டு இந்த ப்ரா சைஸ் வந்துட்டு ஒரு 30 அப்படின்னு, இந்த மேனிக்வீனோட சைஸ் வந்துட்டு ஒரு 30 ப்ரா சைஸ். ஸோ இது வந்துட்டு பேண்ட் சைஸ். பட் நம்ம கப் சைஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கவரேஜ் நல்லா கிடைக்கும், க்ளீவேஜ் வந்துட்டு தெரியாமல் ரிவீலிங்காக இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி நம்ம கப் சைஸ் வந்துட்டு மெஷர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதோ அதை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு நம்மளுக்கு 80 கிட்டே வந்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 93 அப்படி வருது. எப்போவுமே நம்மளுக்கு வரப்போகிற சென்டிமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 85 நம்மளுக்கு பேண்ட் சைஸ் வந்துச்சுன்னா, கப் சைஸ் எடுக்கும் போது 90 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பி சைஸ் கப்புக்கு தான் போகணும். ஸோ 30 சைஸில் ஒரு ப்ராக்கு பி சைஸ் கப் சைஸ்க்கு போகணும். ஸோ கப் சைஸ் வந்துட்டு நம்மளோட ஒவ்வொருத்தவங்களோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். நம்மளோட கப் சைஸ் என்ன அப்படின்றது நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதில் இன்ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஏல ஸ்டார்ட் பண்ணி ஹெச் வரைக்கும் கப் சைஸ் வச்சுருக்காங்க. பட் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு 32 தான், எனக்கு பிஏ போதும், சீலாம் வேணாம், அது வந்துட்டு சைஸ் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் அது வந்துட்டு நம்மளோட ப்ரா சைஸை பெருசாக காமிக்கவே காமிக்காது, நம்மளோட சைஸையும் பெருசாக என்லார்ஜாக காமிக்காது, க்ளீவேஜ் தெரியாமல் பார்த்துக்கும். ஃபுல்லாக இந்த சைட் கவரேஜ் வந்துட்டு இன்னும் பெட்டராக பியூட்டிஃபுல்லாக வெளில தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக, சில பேருக்கு ட்ரெஸ் மேலேயே வந்துட்டு அவங்களோட பாடி கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபைண்டாக தெரியும் இல்லையா, அது வந்துட்டு நம்ம ப்ராப்பர் கப் சைஸ் சூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெளில தெரியும். ஸோ நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் கப் சைஸை வச்சு உங்களோட ப்ரா சைஸ் ஜாஸ்தின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. ப்ரா சைஸ் அண்ட் கப் சைஸ் ஹஸ் நத்திங் டு டூ வித் இட். சரி, ஓகேப்பா, கப் சைஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறேன் அதான உங்கள் நெக்ஸ்ட் கேள்வி. கப் சைஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கீழே பேண்ட் சைஸ் 85 or 90 வந்துச்சுன்னா, அதுக்கு மேலே கப் சைஸ் வந்துட்டு கப் சைஸ் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 90 சென்டிமீட்டர் வருது. ஸோ 85 வந்து பேண்ட் சைஸு, கப் சைஸ் வந்துட்டு 90 சென்டிமீட்டர்னா இட் இஸ் பி கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மேலே 95, 100, 105 போக போக CDEF அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கப் சைஸும் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஸோ சிம்பிள் டு ஃபைண்ட் யுவர் ப்ரா சைஸ். அதில் உங்களுக்கு ப்ராப்பரான கவரேஜோடு வாங்கிக்கிறது டெஃபினட்டாக இன்ஸ்டோர் பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா, ப்ரால இவ்வளோ வெரைட்டியா, அதானே உங்களோட கேள்வி. எனக்கும் அவ்வளோ ஆச்சரியமாக தாங்க இருக்குது. உங்கள் கூட வந்ததுனால இன்றைக்கி நானும் நிறையா விதவிதமான ப்ராஸ், இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு நிறையா நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ என்றைக்குமே நம்ம ஒரு இன்னர் வேர் எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான், நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு அவுட்ஃபிட் வாங்கினாலும் அதோட வெளியில் இருக்கிற ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ நீட்டாக அழகாக ஸ்ட்ரக்சராக காமிக்குது அப்படின்றதுலே இருக்குது. என்றைக்குமே நம்ம ரொம்ப நீட்டான ப்ராப்பரான இன்னர் வேரை பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணி வாங்கணும். உங்களுக்கு என்னால் இன்றைக்கி இவ்வளோ நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் ஹர்ஷா, பாய்.